ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ்ல இது ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஸ்டோக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த T20 சீரீஸோட ப்ரிவியூவோ, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடி சீரீஸோட ப்ரிவியூவோ, இல்ல இந்த டெஸ்ட் சீரீஸோட ப்ரிவியூவோ இல்லாம ஒட்டுமொத்தமா இந்த டூரை பத்தி இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஓகே, ஸ்ரீலங்கால ஒரு ஒரு டூர் இல்ல ஒரு டெஸ்ட் சீரீஸ் இல்ல ஒரு T20 சீரீஸ் நடக்குது அப்படின்னா எந்தெந்த டீம் வருவாங்க, இது வரைக்கும் எந்தெந்த டீம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற 2019 வாக்கில் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டீம் இந்தியா வந்து லாஸ்ட் டைம் அவங்களோட ஏ டீம் தான் வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க தவன் அவரோட கேப்டன்ஸில். அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ், ஜிம்பாவே இந்த டீம் தான் வந்துச்சு. அப்புறம் இடையில நியூசிலாந்து வந்திருந்தாங்க, ஐ திங்க் இந்த கோவிடுக்கு முன்னாடினு நினைக்கிறேன். அப்புறம் இங்கிலாந்து வந்திருந்தாங்க, எனக்கு தெரியும் பெரிய டீம்ல இங்கிலாந்து மட்டும் ரீசன்ட் பாஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிக் த்ரீன்னு சொல்லப்படக்கூடிய அந்த டீம்ல இருக்கக்கூடிய இன்னொரு டீம் ஆஸ்திரேலியன் டீம் இப்போ வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ரொம்ப 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 சந்தோஷம். அதாங்க இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் நடக்க போற ஒரு நல்ல ஒரு டூரா இதை நான் பாக்குறேன். சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் நான் இதை வந்து ஒரு வகையில பெருசா பாக்குறேன். ஏன்னா ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் ஆஸ்திரேலியா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்து வந்து ரீபில்டிங்ல நல்ல ரைஸ் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா. சோ இவங்க மோதுறாங்க. இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால எக்கச்சக்கமான பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, உணவு தட்டுப்பாடு, பவர் கட் பிரச்சனை, அதுக்கப்புறம் பெட்ரோல் விலை உயர்வு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பண பிரச்சனையும் இருந்துகிட்டு. இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் டூர் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா, சோ முதல் T20 மேட்ச் வந்து பிரேமதாசா ஸ்டேடியம் கொழும்புல நடக்க போகுது. முதல் 2 T20 மேட்ச் அங்கதான் நடக்க போகுது. சோ டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சேதாகி சோல்ட் ஆகியிருக்கா, ரொம்ப சந்தோஷம். இந்த பண பிரச்சனை நாட்டுல அங்க இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைங்கிறத தாண்டி இந்த ஐபிஎல் நடக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காயத்துக்கு ஒரு மருந்து போடுறதா ஒரு ஆயுதண்டா வந்து ஐபிஎல் இருந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இது இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் நான் சொல்றேன், ஓகேங்களா, இந்த டூர் அப்படிங்கிறது கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் மக்களோட வழிய வந்து மொத்தமா சரி பண்ணிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நோ அப்படின்னு சொல்லுவேன். ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டெம்பரவரி ஒரு ஆயின்மெண்டா இருக்கும், எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலீஃபா, சோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் லைட்டா மறந்து பழச மறந்து, சோ மறுபடியும் ஒரு தங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு ஒரு ஒரு ஸ்போர்ட் இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஸ்போர்ட் உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சோ நான் நம்புறேன். அண்ட் பார்ப்போம். அதனாலதான் வந்து இந்த டூரு என்னால முழுக்க முழுக்க கவர் பண்ணலாம் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கறத வந்து என்னோட ஒரு ஒரு என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. அண்ட் இதுல என்னோட ஒரு பங்கும் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அது பேசுறதுக்கு ஆல்ரெடி ஐபிஎல்ல ஸ்ரீலங்கா பிளேயர்ஸோட கலக்கல பத்தி பேசணும்னு நினைச்சேன், பட் முடியாம போயிடுச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க இன்வால்வ் ஆகுறாங்கிற மாதிரி பேசி ஆகணும். இதுக்கடையில எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இது வந்து கண்டிப்பா ஒரு அரை மணி நேரம் வீடியோவா இருக்கலாம், ஒரு 32 நிமிஷம் வீடியோவா இருக்கலாம், 40 நிமிஷம் வீடியோவா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு டூரை பத்தி நான் வந்து பேச போறேன். இது ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொன்னாங்க, இந்த பண பிரச்சனை, நாட்டுக்குள்ள பிரச்சனை, அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ண அப்போ அது அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய ஜேர்னி. இது நடக்குமா இல்லையாங்கிறது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம ரீல சுத்தி விட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி 1.5 மாசத்துக்கு முன்னாடி போனாதான் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாகவும் இருந்துட்டு இருக்கும். என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா SLC ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கிட்ட வந்து ஒரு என்ன சொல்ற ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. நைட் மேட்ச் நம்ம வைக்கணும், ஃபர்ஸ்ட் ஒயிட் பால் மேட்ச் வைக்கணும். ஏன்னா T20 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நைட் அங்க 7:30 to 8:00 ஸ்டார்ட் பண்றாங்க. நைட் மேட்ச் வச்சிங்க அப்படின்னா வந்து நைட் டே நைட் நைட் இந்த மேட்ச் வச்சோம் அப்படின்னா அதாவது T20 ஒயிட் பால் மேட்ச் வச்சோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுங்க இருக்குது, பவர் கட் அந்த பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது, அதனால வந்து நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் நடத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா CA கிட்ட வந்து எங்க SLC பேசியிருக்காங்க. ஆனா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா எங்களுக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மே மாசம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொபோசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, அதாவது ஒயிட் பாலுக்கு முன்னாடி டெஸ்ட் வைக்கலாங்கிறத வந்து ரிஜெக்ட் பண்ணேன். ஏன்னா மேட்ச் டேல தான் நடக்க போகுது. ஆனா எனக்கு ஒரு டவுட், கால்ல தான் டெஸ்ட் மேட்ச் மேக்ஸிமம் நடத்த போறாங்க, அதிகமா மழை வரும் பட்சத்துல லைட் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஆனா அங்க கடைசி முழுக்க முழுக்க லைட் ஆன் பண்ணது, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து ஆன் பண்ண தேவை கிடையாது. ஒரு மேபி சாயங்காலம் ஒரு 3:30 ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேணா அவங்க ஆன் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம் பெட்ரோலுக்கு. ஏன்னா பெட்ரோல் டீசல் எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஆல்மோஸ்ட் பெட்ரோல் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாமே ஜெனரேட்டருக்கு, ஸோ லைட்டுக்கு, ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் பொழுது ஓகே சரியா இருக்கும். ஆனா ப்ரொபோசல் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க கிரிக்கெட் ஆஸ்திரேலியா. ஸோ அதை மீறி வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே இது ஒரு சேலஞ்ச், ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் அவங்க இப்போ அக்செப்ட் பண்ணி அப்செட் பண்ணிக்கிட்டாங்க. ஆல்ரெடி இங்கே பவர் கட் பிரச்சனை ஒரு தடவை இருந்துச்சு நினைக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா ஆன பொழுது இருந்துச்சு. அதே அது நடந்துடக்கூடாது, அது கொழும்பு தான் ஐ திங்க் நினைக்கிறேன் மாட்டுறாங்க, பட் ஆனால் இது நடந்துச்சு. மறுபடியும் இந்த காலகட்டத்தில் அது நடந்துடக்கூடாது, ஆனால் ரொம்ப சரியாக நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா வைங்களேன்,
ஸோ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு எஸ்எல்சி பெரிய ஒரு ராயல் செலவு இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே வைக்கணும் தெரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டூர் நடக்கிறது மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை. ஒன்றும் இல்லை, இப்போதான் புது கோச்சா ஆஸ்திரேலியன் கோச் வந்து மெக்டொனால்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாரு, ஆனால் அதுக்குள்ளே வந்து அவருக்கு COVID-19 பாசிட்டிவ் வந்ததுனால மறுபடியும் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காரு. ஸோ மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவருக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அவர் போயிருக்கிறாரு. ரெனல் வெட்டோடி அவர் வந்து அசிஸ்டன்ட் கோச்சா பதவியேற்றிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் ஆர்சிபிக்கு இருந்திருக்கிறாரு, பிரிஸ்பன் ஹீட் அண்ட் அதுக்கப்புறம் பார்படாஸ் ராயல்ஸுக்கு அவர் இருந்திருக்கிறாரு. ஆமாம், கோச்சாலாம் இருந்திருக்கிறாரு, அசிஸ்டன்ட் கோச். அதுக்கப்புறம் பங்களாதேஷுக்கு ஸ்பின் கன்சல்டன்டாகவும் இருந்தாரு, அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை தவிர்த்துட்டு விடாதி டி20 பிளாஸ்ட்ல வந்து மிடில் சிக்ஸ் டீமுக்கும் அவர் இருந்ததா ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவர் ஆல்ரெடி கோச் பண்ணியிருக்கிறாரு, எங்கள் அசிஸ்டன்ட் கோச் வராரு. மெக்டொனால்ட் அண்ட் கிவிஸ் கேங்கரோ டிரான்ஸ்மன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இணையறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் லசித் மல்லிங்கா, மல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் பவுலிங் ஓகேங்களா பவுலிங் ஸ்ட்ராட்டஜி கோச்சா ஸோ ஜாயின் பண்ணிருக்காரு. ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன் பத்தி ரனாவுக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்லிங்கா ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு யங் பத்தி ரனா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லசித் மல்லிங்கா அவர் வந்து பவுலிங் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அது சிலிர்த்து போச்சு, ஜிவ்னு இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 2016 அப்புறமா ஆஸ்திரேலியா வந்து ஆட வராங்க அப்படிங்கிறதும் அங்கே பெரிய விஷயம். 2019 கோவிடுக்கு அப்புறம் அவங்க வர வேண்டியது உடனே, அது கோவிட் இல்லை, 2019-20 வாக்கில் வர வேண்டியது, ஆனால் கோவிட் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால அவரால் திரும்பி வரவும் முடியறது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குணதிலகா ஆல்ரெடி இங்கிலாந்தில் 2021 ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கிலீஷ் சம்மரில் ஸோ அதை என்ன சொல்கிறது ப்ரீச் பண்ணிட்டாரு ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறதுனால அவரையும் குஷல் மெண்டிஸ்லாம் வந்து தடவை வச்சுருந்தாங்க. இந்த குஷல் மெண்டிஸ் உள்ளே வந்துட்டாரு குணதிலகாவுக்கு, இது ஃபர்ஸ்ட் சீரீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவனுகா ராஜபக்சா ரிட்டையர்ட் ஆனார், அதுக்கப்புறம் வந்து திரும்பி வாபஸ் வாங்கினார் ஐபிஎல் ஆனார். அண்ட் பவனுகா ராஜபக்சாவுக்கு வந்து ஃபிட்னஸ் பிரச்சனையின் காரணமாக இந்தியா டூருக்கு அவர் வந்து அனுப்பலை. பட் இப்போ பவனுகா ராஜபக்சா ஐபிஎல் ஆடிட்டு டைரக்டாக இங்கே வராரு. குசல் பெரேரா அதுக்கப்புறம் வந்து தனஞ்சய் ரிஸ்வா ரெண்டு பேரும் T20 ஸ்குவாட சேர்க்கல. இன்னும் ஓடிஇ ஸ்குவாடு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் ஸ்குவாட்னா ஸ்ரீலங்கா அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் தனஞ்சய் ரிஸ்வா ஆல்ரெடி கோவத்தில் ட்வீட் போட்டிருந்தார், ஒரு டைம் ஞாபகம் இருக்கு, இந்தியாவுக்கு அவரை கூட்டு போகாதனால ஒரு டென்ஷனாக என்னன்னா நான் ஆல் ரவுண்டர் கிடையாது T20 கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து டெஸ்ட்ல வைஸ் கேப்டன் ஆக்குனாங்க. ஆமா, ஞாபகம் இருக்கு, ஒரு கிரிக்கெட் போர்டுக்கு தெரியும் என்ன பண்ணணுங்கிறது. பட் ஆனால் இங்கே அவர் கொஞ்சம் குறைட்டாக கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் மாதிரி பெரிய டூர் இதுதான். அண்ட் இப்படி நிறைய விஷயங்கள்ல இது வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு டூரா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் மேபி தான் ஸ்குவாட்ல இருந்து பார்க்கலாம், மேட்ச் நடக்கப்போற இடங்கள்ல இருந்து பார்க்கலாம். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் பிளஸ் இந்த ஐபிஎல் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம இதை எல்லாத்தையுமே பார்க்கலாம், இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமா சொல்லலாங்க. நான் இதுக்கு ஒட்டு மொத்தமா டூரை பார்க்கலாம்ன்றா இப்போ டெஸ்ட் ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். டெஸ்ட் ஸ்குவாட் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கவஜா ஆஸ் யூஷுவல் அங்கே போயிட்டு பாகிஸ்தானில் வின் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இப்போ WTC ஃபைனலுக்கு அதிகமாக போகிறதுக்கு சான்ஸ் இவங்களுக்கு தான் இருக்குது, ஃபைனல் கண்டிப்பாக இவங்க தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இருந்துகிட்டு இருக்கு. அது T20 வேர்ல்டு கப் டி20 வேர்ல்டு கப் வின் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து டெஸ்ட்டையும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஷஸ் ரிகெயின் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இது கிடைச்சா அது இன்னும் உங்களுக்கு பெரிய சந்தோஷம். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மார்கஸ் ஹாரிஸ் அவங்க எடுத்துருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு யூஸ்வலாக இது என்ன சொல்கிறது ஸ்டாக் வெளியே வைக்க முடியாது. ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு தெரியலங்க, அவங்க யூஏஇல ஆட மட்டுமே ஸ்டாக் ஆட வைப்பாங்க, ஹாஸ்டலோடையும் ஆட வைப்பாங்க, பேட்மின்ஸ் ஆட வைப்பாங்க, பேட்மின்ஸ் கம்மிட்டு கேப்டன். அண்ட் நமக்கு ஸ்காட்டி பதண்டவங்க வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பின் அட்டாக்கோட போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தனிப்பட்ட வகையில் தோணுது. ஏன்னா ஜார்ஜ் பெய்லி ஒரு விஷயம் சொன்னார் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார், மென்ஷன் அதை சொல்லிட்டு நான் அதை சொல்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 18 பிளேயர்ஸ் ஆடலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா 16 பிளேயர்ஸ்களோட ரிடியூஸ் பண்ணிக்கிறேன், அந்த கோவிட் அப்படி அதனால வந்து விஷயத்த நான் ஒழிக்கிறேன் ஓகேங்களா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இது நல்ல விஷயம். ஜார்ஜ் பெய்லி தான் வந்து இப்போ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டோட ஒரு சேர்மனா இருந்துகிட்டு இருக்காரு. அதே என்ன சில பல நீக்கங்கள் இருக்கு. மார்கஸ் ஹாரிஸ் நீக்கம் வந்து பெருசா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தேகத்தையோ ஒரு கொந்தளிப்பையோ ஏற்படுத்தல. எப்பா நியாயம் தானப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மோஸ்ட் அந்த பக்கம் இருந்துகிட்டு இருக்குது. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆஸ்திரேலியா ஏ ஸ்குவாட் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஸ்ரீலங்காக்கு வராங்க. ஸோ அதுல வந்து மார்கஸ் ஹாரிஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீப்சன் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நேதர்லைன் இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க. டிம் பெயினுக்கு அகைன் இடம் கிடைக்கல. அலஸ் கேஸி தான் வந்து இங்க விக்கெட் கீப்பரா ரெண்டு டெஸ்ட் மேட்சுக்கு கோலர் நடக்க போகிற அது ரெண்டு டெஸ்ட் மேட்சுக்கும் அவர் இருக்க போகின்றார் அப்படிங்கிற தகவலும் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து T20 பொறுத்த வரைக்கும் ஸ்மித் உள்ள வச்சிருக்காங்க. ஸ்மித் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களோட மத்தியில இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப என்னோட ப்ராபபிள் பிளேயர் எடுத்துக்கோங்களேன் ஃபின்ச் வார்னர்
மேபி அதில் ஸ்மித் இருந்தார்னா ஸ்மித்து இல்லைன்னா மிச்சல் மார்ஷ், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், மேத்யூவர்ட், ஆஸ்டன் அகர், அப்புறம் மேபி கேர்ன் ரிச்சர்ட்ஸன், ஆர் வேட் ரிச்சர்ட்ஸன், யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஃபாஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸ்வீப்சன், ஸ்டார்க், ஜோஷ் ஷாஷ்வுட், ஒருவேளை ஸ்பின் ஆடுறதுக்கு உங்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் தேவை அப்படின்னா ஒன்றே ஒன்று நடக்கும், ரெண்டு ஃபாஸ்ட்டு அப்புறம் ஸ்வீப்சன், அஸ்டன் அகர் கண்டிப்பாக என் ஸ்குவாடில் இருப்பாங்க நான் நம்புகிறேன். கேஎம்ஜே யாராச்சும் ஒருத்தவங்க வெளியில் வச்சுட்டு ஸ்மித்தை ஒரு ஒரு ஒன் ஒன்லையோ இல்லை நம்பர் ஃபைவ்ல தான் அவங்க மேக்ஸிமம் இறக்குவாங்க. ஏன்னா வேர்ல்டு கப்பில் முழுக்க முழுக்க அவர் ஆரோக்கியம்னாலும் அவர் ஸ்குவாடில் வச்சிருந்தாங்க, சாரி அவர் பெயின் லெவலில் வச்சிருந்தாங்க, அதை நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு டீம், என்னோட ப்ராபபிள் டீம் வந்து. ஸோ மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க பேசின விஷயம் அதுதான். ஸோ ஸ்மித் உள்ள இருந்துகிட்டு இருக்கிறாரு, அஸ்டன் அகர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் அவருக்கு எங்கள் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், ஓடிஎஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுல மர்னஸ் லொபேஷன், ட்ரெவிஸ் ரெட், கேமரூன் ரீன், அலெக்ஸ் கார்வி, பேட் கமின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல வந்து வாலண்டரியா பேட் கமின்ஸ், டெஸ்ட் கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து ரெஸ்ட் கேட்டுருக்காரு. ஓடிஎஸ் சீரீஸ்ல வந்து ஆறு வேறு டெஸ்ட்லேயும் ஒரு கேப்டன்சி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஆடம் ஜாம்பா, இல்லை எனக்கு தெரியல ஆடம் ஜாம்பாவோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடம் ஜாம்பா அவருக்கு வந்து தனக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கு, ஸோ அதனால் அவர் அதுக்கு போறாராம். அதனால ஒட்டுமொத்தமா இந்த ஒயிட் பால் சீரீஸ் வந்து அவர் விளக்குறாரு. பட் ஆனால் ஒரு லெக் ஸ்பின்னர், நல்ல லெக் ஸ்பின்னர் வந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் மிச்சல் ஸ்வீப்ஸனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இங்கே கிடைச்சிருக்குது. அண்ட் பார்ப்போம் அண்ட் எப்படி அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐபிஎல் ஆடிட்டு மகன் ரிட்டர்ன் வராங்க. ஃபின்ச், ஆஷ்வுட், மிச்சல் மார்ஷ், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், வேட், வார்னர், கமின்ஸ் எல்லாருக்கும் நிறைய பிரேக், ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாள் 16 நாள் பிரேக் ஒன்று கிடைச்சிருக்கும். அந்த பிரேக்கு அப்புறமா இவங்க வந்திருக்காங்க. ஐ திங்க் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க. ஜூன் 2 போலவே வந்துட்டாங்க. ஸோ ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கணும். எங்க நிறைய பேர் ஐபிஎல் ஆடிட்டு வராங்க. அதுலேயும் நான் ஸ்ரீலங்கான் மண்ணில் ஸ்ரீலங்கானோட ரசிகர்களுக்கு வந்து சில விருந்து கண்டிப்பாக படையணும்னு ஆசைப்படுற ஃபின்ச், ஃபின்ச் பற்றின ஒரு ஒரு காரசமான கேள்வி இருக்கு. மேபி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யான் மோர்கன் இப்படி தான் இருக்கிறாரு. ஒரு ஃபார்ம் ஒரு மாதிரி மோசமாக தான், டீம் ரொம்ப சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபின்ச் இப்போ அந்த நிலமையில தான் இருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. பட் நான் எதிர்பார்க்கறது அண்ட் ரெட் பாலில் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ், நேத்தன் லைன் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் சப்கான்டினென்டில் வின் பண்ணணும், இந்தியா பற்றி சொல்லியிருந்தாரு, நீங்கள் ஸ்ரீலங்கா பற்றி சொல்லல, நேத்தன் லைன் அண்ட் நான் சில பேரோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டெட் விக்கெட்லையும் ஒரு மாதிரி செம்மையாக மாதிரி யார்க்கர்ஸ் ரிவர்ஸ் ஸ்விங்லாம் கண்டிப்பாக போடுவார். ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். ஸோ ஹாஷ்வுட் அண்ட் அவர் இருப்பாரான்னு தெரியல, பார்ப்போம். இங்கே வந்து அலெக்ஸ் கார்வி தான் வந்து ஹோல்டு பண்ணுவார். ஸோ ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப் அவர்கிட்ட ஸ்வீப் எதிர்பார்க்கப்படுது, பார்ப்போம். மர்னஸ் லொபேஷன் ஓடியில் சேர்த்துருக்காங்க, என் டெஸ்ட்டில் இருக்கிறாரு அண்ட் அவர் இன்னிங்ஸ் அப்படி இருக்குமே. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை விட எனக்கு இந்த ஏ ஸ்குவாட்ல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏ ஸ்குவாட பார்க்கும்பொழுது. ஏன்னா அதில் வந்து ஸ்ரீன் ஹர்பர்ட், அதுக்கப்புறம் ஸ்காட்டி பலன், ஹேண்ட்ஸ் கப், பீட்டர் ஹேண்ட்ஸ் கப், எஸ் ஹாஜி, மர்ஃப் ஹாரிஸ், ட்ரெவிஸ் செட், ஜோஷ் இங்கிலீஷ், நிக் மேரின்சன், அதுக்கப்புறம் முர்ஃபி, ஜோல் ஃபிலிப், மேட்ரான்சா, ஜெய் ரிச்சர்ட்ஸன், தன்வீர் சங்கா, அதுக்கப்புறம் ஸ்டிக்கிடி அண்ட் ஹல்ட். ஸோ இவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இதில் எல்லாருமே இல்லை, இதில் வந்து ஃபெமிலியர் நேம்ஸ். பட் ஆனால் அப்கமிங் ஸ்டார்ஸ்னா நிக் மேரின்சன், அதுக்கப்புறம் தன்வீர் சங்கா, முர்ஃபி அண்ட் மேபி ஸ்டிக்கிடி, ஸோ ஹாரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பிக் திங். ஸோ பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்காட்டி பலன் நாங்கள் அங்கே மேபி ஆஃப்டர் ஸ்டேடியம்ல ஒரு கலக்கு கலக்குற ஆஷஸில், அதுக்கப்புறம் இவங்க இந்த கன்சர்ன் எப்படி மெயின்டைன் பண்ணுறாருங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இல்லை. ஸோ இவ்வளோ பேசியிருக்கு ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்குவாடை பற்றின ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்குவாட் தான் வந்து நான் பார்க்குறேன். ஒரு என்னோட பிளேயிங்ல ஒன்று பார்த்துருப்பீங்க. ஓடியில் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது, சேம் தான் இருக்கும். டெஸ்ட்டில் வந்து மூணு ஸ்பின்னரோட ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மூணு ஸ்பின்னரோட ஆடுறாங்க அப்படின்னா மேலே வார்னர் அண்ட் இந்த பக்கம் உஸ்மான் கர்ஜா அண்ட் ஸ்டீவ் ஸ்மித், மர்னஸ் லபுஷின் அண்ட் ட்ரெவிஸ் ஹெட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அங்கே அங்கே ஸ்குவாடில் இருந்துட்டு இருக்கக்கூடிய அலெக்ஸ் கேரி, மிச்சல் மார்ஷ் அண்ட் கேமரன் க்ரீன் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரன் க்ரீனுக்கு க்ரீனுக்கு சப் ஃபஸ்ட் ஐ திங்க் ஃபஸ்ட்டு சப்கானியன் டூர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆட வராரு அண்ட் அவருக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. பட் நல்ல ஒரு ஹேண்டி, ஒரு நல்ல ஆல் ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டராக இருந்தார் அவர். அதுக்கப்புறம் மூணு ஸ்பின், ஸ்வீப்ஸ் அண்ட் அஸ்டன் அகர், நேத்தன் லைன், அதுக்கப்புறம் பேட்டிகமின்ஸ் கண்டிப்பாக இருப்பார். கூட ஸ்டாக், ஹாச் ஸ்டாக் யாராச்சும் இருப்பாங்க. ஐ திங்க் ஸ்டாக் இருப்பார் நினைக்கிறேன். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு அண்ட் பார்ப்போம். ஒரு சாஃப்டானா கூட ஒரு நல்ல யார்க்கர்ஸ் போடுவார். ஸோ அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வச்சிருக்கிறேன். அடுத்து ஸ்ரீலங்கா டீமோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டெஸ்ட் ஸ்குவாட் என்ன அனௌன்ஸ் பண்ணல. யூஸ்வலாக இருக்கும், யூஸ்வலாக திமுத் காரணரத்தனை இருப்பார் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரமேஷ் மேதீஸ் வச்சிருப்பாங்க. வந்து அசாங்கா உள்ள என்ட்ரியாக பார்க்கலாம். பட் குசல் மேரு, குசல் பெரியரா வந்து இங்கே டி ட்வெண்ட்டி ஏலி இல்லை, ஓடியில் இல்லைன்னா வந்து டெஸ்ட்டில் வச்சிருப்பாங்களான்னு தெரியல, இடம் கிடைக்காது. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவில் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் அவர் இருந்துட்டுனால அவரையும் மேக்ஸிமம் ட்ராப் பண்ணியிருப்பாங்க, சந்தேகம் அப்படிங்கிறது வந்து இங்கே கிடையாது. ஆனால் இங்கே சில பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபின்ச்சுக்கு அகேன்ஸ்டா சமிகா கரோனா ரத்னே எப்படி பவுல் பண்ண போறாரு, ஏன்னா
ஃபின்ச் கேகேஆர்ல இருந்தாரு, கேகேஆர் கேம்ப்ல கமின்ஸ் இருந்தாரு, சமிகா கருணரத்னே மேபி இவரோட இவரோட ஆல்மோஸ்ட் தெரியும் இவருக்கு இன்கமிங் டெலிவரி பிரச்சனை சொல்லிட்டு மேபி இந்த தஸ்மந்தா சமீராவும் இந்த பக்கம் சமிகா கருணரத்னவும் ஒரு பிரச்சனை கொடுக்கலாம். ஜோ சாஸ்வுட் அண்ட் வனிந்து அஸ்ரங்கா எவ்வளவு ஆர்சிபி எல்லாம் ஆனாங்க, இவர் என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது ஸோ கிளியராகவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மிச்சில் மோர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஆனாரு, அந்த பக்கம் மேக்ஸ்வெல் அவரும் ஆர்சிபி ஆனாரு. ஸோ அதனால வனிந்து அஸ்ரங்கா வெர்சஸ் மேக்ஸி அந்த 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 வனியா வனியா வந்து நல்ல ஃபீல்டர் அண்ட் அந்த பக்கம் மேக்ஸி நல்ல ஃபீல்டர். ஸோ அங்க ஒரு 3D இவர் ஒரு 3D அண்ட் வனியாவுக்கு அவரோட ஹோம்ல ஊர்ல நடக்க போகுது ஐ திங்க் கண்டி அண்ட் கண்டியில எல்லாம் ஐ திங்க் கண்டி நினைக்கிறேன். ஸோ வனியா கிட்ட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் மேக்ஸிக்கு அகேன்ஸ்டா எதிர பார்க்கறேன். பார்ப்போம். ஸ்டோனிஸ் அண்ட் தஸ்மந்த் சமீரா ரெண்டு பேரும் எல்லாத்துல ஒன்னா ஆனாங்க அண்ட் நீங்க எப்படி ஆட போறாங்க அண்ட் மேத்யூவல் ஜிடிக்கு ஆனாரு அண்ட் டேவிட் வாரன் பேட்டிகமின்ஸ் அண்ட் அந்த பக்கம் சமிகா கருணரத்னே. ஒருவேளை பேட்கமின்ஸ் அவர் ஒரு ஒரு டெத்தில் வரும்பொழுது அங்க சமிகா கருணரத்னேவோட பவுலிங் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்த பார்ப்போம். இதை தவிர்த்து மனுகா ராஜபக்சா தீக்ஷனா அதுக்கப்புறம் பத்திரனா இவங்கெல்லாம் வந்து ஐபிஎல் ஆனாங்க. ஸோ ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது, அவங்களுக்கு பிளேயிங்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா நிசுனாக்கா வந்து ஐ திங்க் பேக் இன்ஜுரிக்கு அப்புறமா, ஏன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பெங்களூர் ஆடக்கூடிய அந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்ல அவர் வந்து ஆடல அண்ட் இப்போ அகைன் கம்பேக் ஒன்று கொடுக்குறாரு. அங்க ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க மேஜர் டி20 கிளப் ஐ திங்க் T20 சீரீஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதில் நிறைய ஆனாங்க, குணத்திலக்கா தஸ்மந்தா சமீரா குசல் மெண்டிஸ், அதாவது ஐபிஎல் இல்லாதவங்களாம் இங்கே ஆனாங்க. சில பேர் ஆனாங்க, சில பேர் ஆடல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெத்தம் நிசனாக்கா அவர் ஆடல, அவர் பேக் இன்ஜுரிக்கு அப்புறமா அவர் கேம் இப்போ தான் வந்து கம்பேக் ஆடுறாரு. குசல் மெண்டிஸ் அங்கே பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல ஆடினாரு, அதுவும் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த ஐபிஎல் இல்லாதவங்களாம் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அந்த வந்து எந்த அளவுக்கு ஒரு என்கரேஜராக வச்சிருக்கலாமோ அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ என்னோட பிளேயிங்ல ஒன்று தான் பேத்தம் நிசனாக்கா, அதுக்கப்புறம் குணத்திலக்கா, சரிதாஸ் லங்கா, குசல் நிண்டீஸ் பனுகா ராஜபக்ஷா, நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கிறாங்க இங்க பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து தஸ்மா துஷன் சனாக்கா கேப்டன், வைந்து அசரங்கா, அதுக்கப்புறம் மேபி சமிகா கருணரத்னே. ஸோ செவன்த்ல எனக்கு தெரிஞ்சு அடுத்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தஸ்மந்தா சமீரா அவரு, அப்புறம் தீக்ஷனா கண்டிப்பா இருப்பாரு, மேபி ரமேஷ் மெண்டிஸ்க்கு ஒரு இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுல ரமேஷ் மெண்டிஸோடவே போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் இப்ப பத்திரனா தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம், பட் ஆனா மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மேபி ரமேஷ் மெண்டிஸ் மேபி சண்டக்கன் தெரியல, ரெண்டு ரெஸ்டோட போவாங்களான்னு தெரியல, ஆல்ரெடி ரெஸ்ட் இருக்குதுங்கிறதுனால வந்து சண்டக்கன் வெளியில உட்காரலாம், இல்லைனா தீக்ஷனா வனியா அப்படிங்கறது தாண்டி ரமேஷ் மெண்டிஸ் மூணு ஸ்பின் அட்டாக் வெரைட்டி வெரைட்டி இங்க போடலாம். ஸோ அந்த பிளானோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் சாம்பியன் பவுலர்ஸ் சாம்பியன் டீம் இவங்க கிட்டே இருக்கு, பெத்தம் நிசனாக்கா, குணத்திலக்கா, சரித் அசலங்கா, குசல் மெண்டிஸ், பனுகா ராஜபக்ஷா, துஷன் ஷானாக்கா, அதான் இவங்க எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இப்போ நியூ பால்ல தஸ்மந்தா சமீராவும் சமிகா கருணரத்னேவும் போட்டாங்க அப்படின்னா வனியாவை ஒரு ஆறாவது பொழுது யூஸ் பண்ணும்பொழுது இந்த பக்கம் ரமேஷ் மெண்டிஸ் மிடில் வரும்பொழுது தஸ்மந்தா, அதுக்கப்புறம் வந்து தஸ்மந்தா சமீரா அகைன் டெத்தில் இந்த பக்கம் மேபி ஒரு சமிகா கருணரத்னேக்கு மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு ஓவர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தர்ஷன் சனக்கா அவர் மிடில் ஓவர்ஸ்ல போடவும் செய்வார், ரமேஷ் மெண்டிஸ் இருக்காரு, தீக்ஷனாவும் இருக்காரு. தீக்ஷனா பவர் பிளேலேயே நல்லா போடக்கூடியவர், அதனாலவே ஆரம்பத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு இங்க தர்ஷன் சனக்கா கிட்ட ஒரு வெப்பன் அப்படிங்கிறது இருக்குது. லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு குத்து வாங்கிட்டு வந்தாங்க, அகைன் திருப்பி கொடுக்க நினைப்பாங்க. இன்னொன்று ஆஸ்திரேலியா மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஐபிஎலுக்கு முன்னாடி அவங்க பாகிஸ்தான் சீரும் சிறப்பமா தான் ஆடிட்டு வந்தாங்க, ஒரு பெரிய 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 ஸ்கோர் ஒயிட் பால்ல அடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேட்டில் இங்க வந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். ஸோ பிச் ரிப்போர்ட்லாம் இல்லாம இந்த டூரை பத்தி பேசும்பொழுது எனக்கு இவ்வளவே இருக்குது, தாண்டி இவ்வளவோ பேசியிருக்கேன் அப்படின்னு ஸோ நான் நினைக்கிறேன். பார்ப்போங்க. பட் நான் ஸ்ரீலங்காக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன் அண்ட் அதே நேரத்தில் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட். எப்பவுமே அந்த அவே டீம் போய் வின் பண்ணால் நல்லா இருக்கும் நான் நினைப்பல, இப்போ அவே டீம் போய் வின் பண்ணுறதுங்கிறத தாண்டி ஒரு ஸ்ரீலங்கா வளர்ந்து வரும் ஒரு கண்ட்ரி அண்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஐ திங்க் ஹோம்ல டஃப் கொடுக்க முடியல, ஏன்னா வன்னியா இல்லை அவங்க கிட்ட அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸ்ல இன்ஜுரி ஆகியிருந்தாங்க. ஸோ வன்னியா இல்லாத எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கறேன். பெத்தம் நிசனாக்கா முன்னாடி ஆனர் இல்லை ஆனர் ஆமா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிளீஸ் வெளியே தட்டி 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 அப்படிங்கறத தாண்டி தட்டி தட்டியில தட்டி 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 30-30-30 அப்படி இல்லாம ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் எல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப். நான் இப்ப எதிர்பார்க்கறது பனுகா ராஜபக்ஷாவை எதிர்பார்க்கிறேன், ஏன்னா அன்ஃபிட் ஃபர்ஸ்ட் ரிட்டையர்டு திரும்பி அன்ஃபிட் உள்ள வராரு அப்படிங்கும்போது அவர் எப்படி நெருப்பு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், நாட்டுக்காக ஆடும்பொழுது நாட்டோட மக்களுக்கு அகேன்ஸ்டா சாரி நாட்டோட மக்களுக்கு எது கண்ணு முன்னாடி ஐ திங்க் க்ரௌடோட வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் ஆனாங்க டெஸ்ட். இப்போ ஒயிட் பால் கேம் தங்களுக்கு பிடிச்ச கேம் ஆட போறாங்க, எப்படி ஆட போறாங்கன்னு பாக்கலாம். சரித் அசலங்காவும் நான் பனுகா ராஜபக்சோட பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து T20 வேர்ல்ட் கப்ல பார்த்து அசந்து போனேன், ஆடி போனேன், இப்போ அகைன் அந்த அசந்து போய் ஆடி போய் என்ன வாய் போலக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அண்ட் இந்த பக்கம் சமிகா கருணரத்னேவுக்கு வந்து ஐபிஎல்ல கேகேஆர் ஒரு சான்ஸாச்சும் கொடுத்துருக்கலாம், ஆனா அது கொடுக்காம போயிட்டாங்க.
பட் அதான் வந்து பழிக்கு படி தீர்க்கிறாரா ஸ்ரேயா சேர்தானே தீர்க்கணும் இவர் எதுக்குன்னு கேட்கலாம். பட் அதான் சாமிகா கருணாரத்னே கிட்டது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன். தஸ்மத்தா சமீரா அங்கே மாதிரி நல்லா ஷார்ப்பரு லீனராக இருந்தாரு அண்ட் இங்கே எப்படி பண்ணுறாருன்னு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் டெஸ்ட்டில் யூஸ்வலாக அங்கே பங்களாதேஷில் போயிட்டு ஒரு சூப்பரான டெஸ்ட் சீரீஸ் ஆடிட்டு வந்தாங்க. அதே ஸ்குவாடோட தான் ஆடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ரஜிதாலாம் இருக்கிறாரு ஒயிட் பால் ஸ்குவாடில், அதுக்கப்புறம் வந்து துஷாராவும் அகைன் அவர் வந்து உள்ளே வந்துருக்கிறார், அதுக்கப்புறம் ஜெயவிக்ரமா, அதுக்கப்புறம் வந்து மத்தீஷா பத்தீரனா மேபி ஆடுவாரான்னு தெரியல பட் எதிர்பார்க்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுஷானகா வந்துமே அவருமே அவர் இடத்த வந்து சோ அகைன் உள்ள வந்து வச்சிருக்கிறாரு. நுவந்து ஃபெர்னாண்டா, ஸோ இதுல நிறைய நியூ ஃபேஸஸ் பார்க்க முடியுது அண்ட் நியூ நேம்ஸ் பார்க்க முடியுது. அண்ட் அவங்களும் மேக்சிமம் பெஞ்ச்ல வார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை தவிர்த்துட்டு டீமுக்கு வெற்றி அவங்க வார்ம் பண்ற வேண்டிய இடத்துல அவங்க இப்ப இருந்துகிட்டு இருக்கிறாங்க அண்ட் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த டூரை பத்தி நான் ஆலோச வேண்டிய நினைச்சதுன்னு ஒண்ணு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எங்கெங்க மேட்ச் நடக்குது சொன்னேன் டிக்கெட் வித்துடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டிக்கெட் வித்ததுல ரொம்ப சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஸோ ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் ரெண்டு டி20 மேட்ச் வந்து ஹவுஸ்ஃபுல்லா ஸோ நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா ஸோ இப்ப நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலி எங்க ஷெடியூல் பார்க்கும்பொழுது June 7-8 ரெண்டு நாள்ல பிரேமதாசா கொழும்பு ஸ்டேடியம்ல டி20 மேட்ச் நடக்கும். இதுதான் வந்து இப்ப சோல்ட் அவுட் ஆகியிருக்குது. அண்ட் June 11 பழையகையில மூணாவது டி20 மேட்ச் ஃபைனல் டி20 மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறம் June 14 and 16 பல்லேகலையில சோ ஓடி சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் ஓடி அண்ட் ரெண்டாம் ஓடி மேட்ச் அங்க நடக்க போகுது. அதுக்கப்புறம் June 14, 21, 24 பிரேமதாசா கொழும்பு மைதானத்தில் ஒரு தின போட்டி சோ நடக்க இருக்கிறது. அதுக்கப்புறம் June 29 தினங்களில், அதுக்கப்புறம் 29 தினங்களில் இருந்து July 3 தினம் வரைக்கும் கால் மைதானத்தில் டெஸ்ட் மேட்ச் நடக்குது. ஓகே, நம்மளுக்கு வரலா ஸ்ரீலங்கா லாங்குவேஜ். அடுத்தது July 8-12 கால் கோட்டையின் அருகில் இருக்கக்கூடிய கால் மைதானத்தில் ஸோ இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ எனக்கு ஸ்ரீலங்கா லாங்குவேஜ் ஸோ அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ரீலங்கா ரொம்ப பிடிக்கும். இந்த கால்ல அங்கே இருக்கக்கூடிய கோட்டையில் அந்த கடல் காத்தோட அப்படியே பெருங்கல் இருக்கும், அப்படியே அந்த காத்தோட அப்படியே அந்த கால்ல அப்படியே ஜாலியாக இந்த பேண்ட் மியூசிக்லாம் இருக்கும், அதோட கேட்க அதோட மேட்ச் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கே பிரேமதாசா கொழும்பு ஸ்டேடியம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பல்லைகளையோ ஆகட்டும், எல்லாம் ஓப்பன் ஸ்டேடியமாக இருக்கும். அப்படியே ஒரு பக்கம் மியூசிக்கு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று, நல்ல காற்று, ஒரு பக்கம் நல்ல கிரிக்கெட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதனாலேயே ஸ்ரீலங்காவும் ஸ்ரீலங்கன் தமிழும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய பேர் ஸ்ரீலங்கன் தமிழ் யாராச்சும் கதைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப பிடிக்கும். பட் பார்க்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டூர் இந்த டூர் இருக்க போது நான் நம்புகிறேன். அண்ட் நான் எதிர்பார்க்கறதுல நல்ல கிரிக்கெட் அதுவும் குறிப்பாக ஸ்ரீலங்கன் டீம் கிட்ட நல்ல கிரிக்கெட் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற தாண்டி ஸ்ரீலங்கன் மக்களுக்கு ஒரு டேவிட் வார்னர், ஜோஸ் ஷாஷ்லோ, ஸ்டீவ் ஸ்மித், ஒரு மர்னஸ் லபுஷேன், அண்ட் இந்த பக்கம் ஏரன் ஃபின்ச் அண்ட் மேக்ஸ்வெல் அண்ட் மித்தில் ஸ்டாக், நேத்தன் லயன், ஸோ நிறைய கிரேட் லெஜண்ட் ஒரு கிரிக்கெட்டர்களோட ஒரு கிரிக்கெட் பார்க்கறதுங்களுக்கு நிறைய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இங்கே கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் பாருங்க, கிரவுண்டுக்கு போய் பாருங்க, மறக்காம கிரவுண்டுக்கு போய் பாருங்க ப்ளீஸ். அப்படி இல்லைனாலும் டிவியில் பாருங்க, பார்த்து உங்களோட கவலைகளை கொஞ்சம் மறந்து மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு வாங்க. இது ஒரு சின்ன ஒரு ஆயின்மெண்ட்டாக இது இருக்கும் இந்த ஆயின்மெண்ட் டூரை. ஸோ தயவு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். T25 அண்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது அண்ட் பாருங்க, நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் ஹோமில் வந்துட்டு கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்கிலாண்டு மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க, எப்பவுமே அது நடக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அடிச்சு தப்பிச்சு பண்ணிடுவாங்க. பட் இந்த தடவை ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அண்ட் No. 1 ஆஸ்திரேலியன் டீம் இன் டெஸ்ட்டில் அடிச்சுட்டாங்க, சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று, இதுதான் T20 வேர்ல்டு கப்புக்கு ஒரு அண்ட் அதுக்கப்புறம் வந்து 2023 வேர்ல்டு கப்புக்கான ஒரு டீமும் ஆஸ்திரேலியாவோட ஒரு சேர்மன் ஜார்ஜ் பெய்லி சொல்லியிருக்காரு. இந்த டீமை வீ பீட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ செம்ம. T20 வேர்ல்டு கப் அப்போ ஆஸ்திரேலியாக்கா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு டஃப் கொடுத்தாங்க துபாய் ஸ்டேடியமில். அண்ட் அதே மாதிரி ஒரு டஃப் இங்கே கொடுக்குறாங்களா, டஃப் கொடுக்கக்கூடாது, ஜெயிச்சா நல்லாயிருக்கும் பார்ப்போம். பட் நீங்கள் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, யார் மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்குவாங்க, இந்த டூர் மேன் ஆஃப் த டூராக யார் இருப்பா அப்படிங்கிறதும் கீழ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. டேவிட் வார்னர் மாதிரி சூப்பரான ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவரோட அக்ரெசிவ்னஸ் ஸோ பார்க்க சந்தோஷமாக இருக்கும். நேத்தல் லைன் அசஸ்டல் டெஸ்ட்லங்கிற தாண்டி நான் டேவிட் வார்னர் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. வன்னியா ஒரு ஸ்பின்னர்ங்கிறத தாண்டி மேபி ஒரு சரித் அசலாக்கா அண்ட் பேத்தம் மிஸ்ஸனாக்கா ஸோ இருப்பாங்க நான் நம்புறேன், பார்ப்போம். அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, யார் மேன் ஆஃப் த டூரா இருப்பா, மேன் ஆஃப் த சீரீஸ் ஒவ்வொரு சீரீஸ்லையும் யார் இருப்பா அப்படிங்கிறதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு முழு பெரிய ஒரு வீடியோ, ஒரு பெரிய ஒரு டூரை கவர் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ பெரிய வீடியோ ஆல்மோஸ்ட் தேவைப்பட்டது. அண்ட் பேசுகிறேன் அண்ட் பொறுமையாக நீங்கள் உட்காந்து கேட்டு அண்ட் உங்களோட மேபி இல்லை என்னால் ஒவ்வொரு மேட்சுக்கு பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு சீரீஸ்க்கு நான் பண்ணுறேன், முக்கியமான தருணங்கள் வந்து பேசுகிறேன். அண்ட் எவ்ரி டெஸ்ட் மேட்ச்க்கு நான் வந்து பேசுவேன். ஓகேங்களா, பண்ணுவோம், பேசுவோம், நல்லா இருப்போம்.
அப்படின்னு நம்புவோம் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, எனக்கு போகிறது மனசில்லை, பட் முடிச்சுதான் ஆகணும் அண்ட் முடிக்கிறேன். ஏன் மறக்காமல் நீங்கள் பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ரசிகரன் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டிருந்தார், நீங்கள் கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என் சட்டையை என் டையை பிடிச்சி என் காலரை பிடிச்சி நீங்கள் வந்து தாராளமாக கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அதான் சொல்கிறேன்லங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, நீங்கள் கேட்கலாம். ஏன் பண்ண மாட்டீங்க, ஏன் பேச மாட்டீங்க, ஏன் போக மாட்டீங்கன்னு கேட்கலாம். அந்த உரிமை இருக்குது, உரிமை உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? பட் இந்த ஒர்க்லோட் டைம் அந்த பிரச்சனைங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? தென் எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது, எனக்கு சந்தோஷம் தான் போனோம் நம்மளை கேட்குறாங்க அப்படின்னா. ஸோ கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கிட்டே இருங்க. என்ன அடுத்தது அடுத்த வீடியோக்கு நம்ம சந்திக்கிறேன், பார்க்கலாம்.